பல்வேறு நிகழ்வுகளை தற்போது விரைவுச் செய்திகளாக காண்போம். சென்னை பள்ளிக்கரணை அடுத்த மேடவாக்கம் பகுதியில் கல்குவாரி கூட்டை ஒன்றில் அடையாளம் தெரியாத சுமார் 48 மற்றும் 45 வயது மதிக்கத்தக்க 2 ஆண் சடலங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. பிரேத பரிசோதனைக்காக உடல்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் கொலையா தற்கொலையா என்ற கோணத்தில் பள்ளிக்கரணை போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். இதுகுறித்து பேசிய அப்பகுதி மக்கள், இந்த கூட்டையில் இதுவரை பலர் விழுந்து உயிரிழந்துள்ளனர், எனவே இக்கூட்டையை உடனடியாக மூட வேண்டும் என்றனர். ஜல்லிக்கட்டு மீதான தடையை நீக்கி தைப்பொங்கல் அன்று ஜல்லிக்கட்டு நடத்த மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க கோரி பழனியில் கொங்கு இளைஞர் பேரவை சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பழனி பேருந்து நிலையம் முன்பு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு மாநில ஒருங்கிணைப்பாளர் ஆறுமுகம் மற்றும் மாநில செயலாளர் கார்வேந்தன் உட்பட அந்த பேரவையைச் சேர்ந்தவர்கள் பலர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். தமிழகத்தில் அசாதாரண சூழல் நிலவுவதாக மனிதநேய மக்கள் கட்சித் தலைவர் ஜவாஹிர் உல்லா விமர்சித்துள்ளார். திண்டுக்கலில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற அவர், நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் விவசாயிகள் தற்கொலைக்கு உரிய இழப்பீடு வழங்க தமிழக அரசு தவறிவிட்டதாக புகார் தெரிவித்தார். மேலும் மாநில அரசு என்ற ஒன்று இருக்கிறதா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை தடை செய்ததன் மூலம் பொதுமக்கள் மற்றும் வணிகர்களை மத்திய அரசு துன்புறுத்தி வருவதாக கூறி நாகர்கோவில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டவர்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். 500 ரூபாய் செல்லாது என்று அறிவித்ததின் பேரில் இன்று ஒட்டுமொத்த இந்தியர்களெல்லாம் முடக்கப்பட்டிருக்கின்றார்கள். இனிவரும் காலகட்டத்தில் தொழிலாளர் நல வாரியத்தின் மூலம் புது சட்டங்கள் அமைக்க இருக்கின்றார்கள். அயல்நாட்டு முதலீட்டாளர்களுக்கு வழிவிடுகின்ற வகையில் இந்த வரிகளையெல்லாம் திணித்து சில்லறை வியாபாரத்தை முடக்க முற்படுவதை இந்த தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு வன்மையாக கண்டிக்கிறது. கோவை குணியமுத்தூரில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரி வளாகத்தில் அமைச்சர் வேலுமணி ஆதரவுடன் கருப்பு பணம் பரிமாற்றம் நடைபெறுவதாக வருமான வரித்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து கல்லூரி வளாகத்தில் இருந்த தமிழ்செல்வன், லோகநாதன், மணிகண்டன் ஆகிய 3 பேரிடம் வருமான வரித்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். அவர்களிடமிருந்து சுமார் 1,35,00,000 ரூபாய்க்கு புதிய 2,000 ரூபாய் நோட்டுகள் பறிமுதல் செய்தனர். வேலூர் மாவட்டம் அரக்கோணத்தில் அடகு கடை உள்ளிட்ட 4 கடைகளின் பூட்டை உடைத்து பணம் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் அதிர்ச்சிக்குள்ளாகியுள்ளது. 34,000 ரூபாய் பணம் கொள்ளையடிக்கப்பட்ட நிலையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நாகை மாவட்டம் தரங்கம்பாடியில் அனுமதியின்றி மணல் கடத்தி சென்று அதிமுக பிரமுகரின் லாரியை வருவாய்த்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இங்கிலாந்து விக்கெட் கீப்பர் பேர்ஸ்டோ இந்த ஆண்டில் டெஸ்ட் போட்டியில் 68 விக்கெட்டுகளை சாய்த்துள்ளார். இதன் மூலம் ஒரு ஆண்டில் டெஸ்ட் போட்டியில் அதிக விக்கெட்டுகளை சாய்த்த வீரர் என்ற பெருமையை பேர்ஸ்டோ பெற்றுள்ளார். இதற்கு முன்பு ஆஸ்திரேலிய விக்கெட் கீப்பர் யான் சூலி, தென்னாப்பிரிக்க கிரிக்கெட் விக்கெட் கீப்பர் மார்க் பவுசர் ஆகியோர் ஒரு ஆண்டில் 67 விக்கெட்டுகள் சாய்த்ததே சாதனையாக இருந்தது. கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது தேர்தல் நடவடிக்கைகளை வீடியோ எடுத்தவர்களுக்கு ஊதியம் வழங்காததை கண்டித்து திண்டுக்கல் ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் மனு அளிக்கப்பட்டது. தேர்தலின் போது வீடியோ எடுக்க டெண்டர் எடுத்த தனியார் நிறுவனம் ஒன்று 40 வீடியோ எடுக்கும் பணிக்கு அமர்த்தியது. இந்நிலையில் தேர்தல் முடிந்து பல மாதங்களை கடந்தும் அவர்களுக்கு ஊதியம் வழங்காததால் தங்களுக்கு சேர வேண்டிய பணத்தை பெற்றுத்தர நடவடிக்கை எடுக்க கோரி பாதிக்கப்பட்டவர்கள் இந்த மனுவை அளித்தனர். விழுப்புரம் அருகே பொதுமக்கள் தானாக கொடுத்த இடத்திலேயே புதிய பள்ளி கட்டிடம் கட்ட வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கிராம மக்கள் திடீர் தர்ணாவில் ஈடுபட்டனர். சாணிமேட்டில் செயல்பட்டு வந்த ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு உயர்நிலைப் பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டது. போதிய இடவசதி இல்லாமல் செயல்பட்டு வந்த இந்த பள்ளியை விரிவுபடுத்த 58 சென்ட் நிலத்தை தானமாக பொதுமக்கள் வழங்கினர். ஆனால் அந்த இடத்தை பயன்படுத்தாமல் வேறு இடத்தில் பள்ளியை கட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இதற்கு அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர்.